வணக்கம் நண்பர்களே. ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, டாக்டர் உடம்பு வலி எப்படி குறைக்கிறது, உடம்பு வலிக்கு என்னென்ன காரணங்கள். சரி, உடம்பு வலின்னு பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்குது, அது நீங்கள் ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக செக் பண்ணிக்கணும். பட் காமன் காஸ் ஆஃப் உடம்பு வலின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன், இதுதான் காமன் காஸ் இன்ஃப்ளமேஷன். யாருக்கு வரலனா, மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு வரலாம், மூட்டு தேய்மானம் மட்டும் கிடையாது, உடற்பயிற்சி பண்ணுறவங்களுக்கு தசைகளில் இன்ஃப்ளமேஷன் வரலாம், இல்லை ஏதாவது ஒரு நம்ம முக்கால்வாசி மக்கள் நம்ம இப்போ பார்த்தோம்னா உணவுப் பொருட்களே நம்ம சரியாக சாப்பிட்றதில்ல, ப்ராசஸ்ட் ஃபுட் அதிகம் சாப்பிட்றோம், அதனால இன்ஃப்ளமேஷன் வரலாம், இல்லை ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்த்தா உடம்புல இன்ஃப்ளமேஷன் வரலாம், ஸோ உடற்பயிற்சி பண்ணாட்டி இன்ஃப்ளமேஷன் வரலாம். ஸோ இதுதான் காமன் காரணங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உடம்பு வலிக்கு முக்கியமான காரணங்கள். ஸோ இதை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நல்ல உணவுப் பொருட்கள் நம்ம அதை கடைப்பிடிச்சாலே கண்டிப்பாக வந்து நேச்சுரலாகவே இந்த வலிகளை நம்மளால் குறைக்க முடியும். முதல்ல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பைனாப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் புரோமிலைன் ஒரு காம்பவுண்ட் இருக்குது, இந்த புரோமிலைன் வந்து நேச்சுரலாகவே இந்த உடம்பு வலிகளை குறைக்கிறதுக்கான தன்மைகள் இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் ரொம்ப முக்கியம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், காலங்காலமாக நம்ம வீட் நம்ம நம்மளோட நாட்டில் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்க ஒரு உணவுப் பொருள், அதில் கர்க்கமின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான காம்பவுண்ட் இருக்குது, அதுவும் நேச்சுரலாகவே இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கான தன்மை அதிகம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா இஞ்சி, இஞ்சியும் புதுசு கிடையாது, ஜிஞ்சர் நம்ம பல காலங்காலமாக சாப்பிட்டுருக்க ஒரு உணவு தான், அதில் ஜிஞ்சரால்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட் இருக்குது, அதுவும் உடம்பு வலியை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம் சோடியம் அண்ட் பொட்டாசியம். இந்த சோடியம் அண்ட் பொட்டாசியம் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, அந்த சோடியம் வந்து உடம்புல இருக்க நியூட்ரியன்ஸ் நம்ம சாப்பிட்ற பொருட்கள் நல்ல பொருட்களை நம்ம செல்களில் போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது. பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருட்கள் அதாவது இந்த டாக்ஸின்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாத்தையும் வெளியே தள்ளுறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இந்த சோடியம் அண்ட் பொட்டாசியம் நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் இளநீர். ஸோ அது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான், ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த உணவுப் பொருட்களை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம்னா இந்த உடம்பு வலி அப்படின்னு சொல்கிறத உடம்பு வலி மட்டும் கிடையாது, நான் உடம்பு வலிக்கான காரணங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ ஓவரால் அந்த டயர்டான ஃபீலிங் ப்ளஸ் அந்த தேய்மானம்னால வர வலி, இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தால் அதனால தசைகள் வலி, இது எல்லாத்தையும் வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.